தமிழர்கள் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி நம்மளோட அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப்படி எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோவுக்கு போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் அப்படின்ற இடத்துல 1080x2340 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். தென் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் இன்றைக்கான பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 dot மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். தென் லைட்டாக வந்து ஸ்கேல் வேல்யூ மட்டும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜை ட்ராக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனுக்கு இமேஜ் வேணுமோ அவ்வளோ டியூரேஷனுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. தென் எஃபெக்ட்ஸ் போங்க, எஃபெக்ட்ஸ் போங்க, அதர் ஆப்ஷனில் போய்ட்டு சேனல் ரீமேப் RGB அப்படின்ற எஃபெக்டை வந்து ஆட் பண்ணுங்கள். இதில் இங்கே இருக்கக்கூடிய பி ரோலை ஜியை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் இந்த இதில் இங்கே இருக்கக்கூடிய ஒய் ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். தென் அகைன் எஃபெக்ட்ஸ் போங்க, எஃபெக்ட்ஸ் போங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு அதில் ஆசிலேட் அப்படின்ற எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்து 0 இருக்கும், அதை வந்து 180 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 180. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.95 வந்து செட் பண்ணுங்கள். மேக்னிடியூடில் நீங்கள் 15 செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆசிலேட் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண சாங்க்கான லிரிக்ஸை கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பொறுத்தவரையும் நம்ம வந்து 3 லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம், 3 அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ லிரிக்ஸை டைப் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து அலைன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டோட நேம் வந்து சைடில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட்டோட சைஸ் வந்து 40, கலர் வந்து ஒயிட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு லிரிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். பட் இந்த வீடியோ பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ஒரு 2 லிரிக்ஸு, அப்புறம் சிங்கிள் லிரிக்ஸ், அப்புறம் டபுள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து 1 by 1 வந்து ஆட் பண்ணிங்கன்னா பார்க்க செம்மையாக இருக்கும். அதாவது அனிமேஷனுக்கு செம்மையாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி. ஸோ அடுத்த லிரிக்ஸை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி பிளாக் அப்படின்ற ஃபாண்ட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா dafont.com உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்டோட சைஸை வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம். நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வந்து வச்சுக்கிறேன். ஸோ 20 வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பெரிய டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எந்த இடத்துக்கு நேராக வருதோ, அடுத்த லிரிக்ஸ் எங்கே வருதோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 3 வரக்கூடிய லிரிக்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் வந்து அடுத்த லிரிக்ஸை நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 அதாவது உடனே உடனே 2 வர்ற மாதிரி, அடுத்து சிங்கிள் வேர்டு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் சிங்கிள் பிளாக் இது, அது வந்து டுவல் பிளாக். ஸோ இதை தான் நான் வந்து சொன்னேன். இது மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீசெட்டாக உங்களுக்கு வந்திருக்கு. பட் அந்த ப்ரீசெட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ண முடியாது, பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு இந்த வீடியோ எண்டு வரையும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை. ஸோ அந்த பாஸ்வேர்ட் போட்டு லிங்க்கையும் நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரீசெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷனே தான். ஸோ டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு கீழே இருக்கக்கூடிய 3 dot மெனுவை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இப்போது கரண்ட்டில் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் அகைன் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு கீழே இருக்கக்கூடிய 3 dot மெனுவை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன் இங்கே வந்து அப்ளை ஆகிடும். தென் செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது.
ஸோ இந்த டிப்ஸ்ட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு கரண்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து அகைன் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு விதமான அனிமேஷன் வரும். ஸோ இது மூணாவது டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம கொஞ்சம் வந்து ஆல்டர் பண்ணோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டை ஃபாண்ட் வந்து பிக் ஜான் அப்படின்ற ஃபாண்ட்டு. ஸோ இந்த ஃபாண்ட் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கும். இந்த ஃபாண்ட்டோட சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டை ஓகேங்களா. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை ஸ்ட்ரோக் ஆப்ஷனில் போயிட்டு பிளாக் கலரில் இருக்கிற ஸ்ட்ரோக்கை ஒயிட் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கலர் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோ கலர் அப்படின்ற ஆப்ஷன், அது கொடுத்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன் கொடுத்தேன் இல்லையா, அதை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த பெரிய டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ப்ரீசெட் தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த ஷேரில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷனை இங்கே சிங்கிள் வேர்ட் சிங்கிள் பிளாக் போட்டு டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், அதாவது பேஸ்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அது வந்து ப்ளே ஆகுது பாருங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் இருக்கிறது லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ தென் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்ட்ரோக் கலரை மட்டும் எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா தான் மிடியில் இருக்கக்கூடிய அந்த மிடி சின்ன டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா ஒயிட் கலர், அது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலான லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் டெக்ஸ்ட் அனிமேஷன் நம்ம எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இப்போது கடைசியாக இதில் வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய த்ரீ டாட் மெனுவை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா வீடியோ வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அதாவது இது மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவை மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து வீடியோவை உங்களோட கேலரியில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.